ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வில்ஃப்ரெட் சாம்பல் எழுதின த விண்டர் லேக்ஸ் அப்படின்றத போயம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த போயம் வந்து நம்மளோட டிஆர்பி பாலிடெக்னிக் சிலபஸில் வந்துட்டு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இப்போ வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆஸ் யூஷுவல், ஆத்தர் பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ, அண்ட் தென் வந்து போயம் பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ, தென் வந்து ஸ்டான்ஸா வைஸ் நம்ம பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஆத்தர் பத்தின இன்ட்ரோ நம்ம பார்க்கலாம். வில்ஃபர்ட் சாம்பலோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னா, வில்லியம் வில்ஃபர்ட் சாம்பல். இவர் எப்போ பிறந்தாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா, இவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஜூன் 1860 பிறந்தாரு. எப்போ இறந்தாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜான்வரி 1918 இறந்துட்டாரு. இவர் வந்துட்டு இந்த கபவாதம் சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு நோயில தான் வந்து இறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டு இருக்கு. தென் வந்து இவர் எங்க பரியல் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, பீச் வுட் சிமெட்ரி, அது எங்க இருக்குன்னா கனடால இருக்கு. அண்ட் தென் வந்து இவர் ஒரு கெனடியன் ரைட்டர். எந்த பீரியட் வந்து சேர்ந்தவர் அப்படின்னா, லேட் 19th அண்ட் இயர்லி 20th செஞ்சுரியை சேர்ந்தவர். அடுத்து வந்து இவரை வந்து கன்ஃபெடரேஷன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க, அதாவது வந்து கூட்டமைப்பு அப்படின்னு அர்த்தம். ஸோ கூட்டமைப்பு பாயிண்ட் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அடுத்து வந்து இவரை வந்து என்னவா செலக்ட் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னா, ராயல் சொசைட்டி ஆஃப் கனடா அப்படின்றது இவரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ராயல் சொசைட்டி ஆஃப் கனடா அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆர்ட், ஹியூமானிட்டி இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது மாதிரி அகாடமிக் ஆஃப் ஆர்ட், ஹியூமன் ரைட்டர் அண்ட் சயின்ஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கனடாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பதவி கொடுக்கறதா வந்து இந்த ராயல் சொசைட்டி ஆஃப் கனடா. ஸோ அந்த ஒரு இதுக்கு தான் வந்து இவரை வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, எலெக்ட் பண்ணியிருந்தாங்க. எந்த டைமிங்ல அப்படின்னா, 1894 வந்து எலெக்ட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த போயம் இவரோட மற்ற ஒர்க்ஸ் பற்றி பார்த்துடலாம். இவரோட மற்ற ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, த ட்ரெட் வாயேஜ் அப்படின்றது வந்து 1893 எழுதியிருக்காரு. பியாண்ட் த ஹில்ஸ் ஆஃப் ட்ரீம் 1889. த கலெக்டட் போயம் ஆஃப் வில்ஃப்ரெட் சாம்பல் இது வந்து 1905. சாகர்ஸ் ஆஃப் வாஸ்டர் பிரிட்டைன் இது வந்து 1914. இது இல்லாமல் இவர் வந்து ரெண்டு ஹிஸ்டாரிக்கல் முக்கியமான நாவல்ஸ் இருந்திருக்கு. அது வந்து என்னன்னா, த ஆக்ஸ்போர்ட் புக் ஆஃப் கெனடியன் வேர்ட்ஸ் 1913, த பொய்டிக்கல் ஒர்க்ஸ் ஆஃப் வில்ஃப்ரெட் சாம்பல் 1923. இது இல்லாமே நிறைய எழுதியிருக்காரு. இதெல்லாம் ஆனா முக்கியமான வொர்க் இவரோடது. நெக்ஸ்ட் வந்து விண்டர் லேக் அப்படின்றது வந்து எதுல பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, த கலெக்டட் போயம் ஆஃப் வில்ஃப்ரெட் சாம்பல் நம்ம முன்னாடி பார்த்தோம் ஒரு முக்கியமான வொர்க், அதுல வந்து ஒரு போயமா தான் வந்து இதை வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. தென் வந்து இதை வந்து எந்த இயர்ல பப்ளிஷ் பண்ணாங்கன்னா, இதுலயே தெரியும் நம்மளுக்கு 1905 தான் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. தென் வந்துட்டு இதோட ரைமிங் ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபிஏபி அப்படின்றது தான் இதோட ரைமிங் ஸ்கீம். இதில் வந்து 6 ஸ்டான்ஸா இருக்கும், ஒரு ஸ்டான்ஸாக்கு 4 லைன் இருக்கும். இது வந்து ரொம்ப ஹைலி பெசிமிஸ்டிக் போயம். அடுத்து வந்து இதில் வந்து எல்லாமே வந்து நெகட்டிவ் ஃபார்மில் தான் இருக்கும். இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் விண்டர் அப்படின்னாலே வந்து சேட்னஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மீனிங் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இவர் எழுதியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து இந்த போயத்தை பொறுத்த வரைக்கும் இவரோட மெயின் தீம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதை சுற்றி சுற்றி பேசியிருப்பார் அப்படின்னா, டெத் அண்ட் ஹேட், அதை பற்றி தான் பேசியிருப்பாரு. இறப்பு மற்றும் வெறுப்பை பற்றி பேசியிருப்பாரு. ஸோ இப்போ நாம போயமோட ஒரு இன்ட்ரோ பார்க்கலாம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸில் வந்து எதை பற்றி பேசுவார் அப்படின்னா, வேர்ல்ட் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. அந்த வேர்ல்ட் ஆஃப் டெத்தை வந்து எந்த ஃபார்மேட்டில் நம்மளுக்கு சொல்லுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேக், விண்டர் லேக் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டில் சொல்லுவார். ஸோ இதைத்தான் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாரு, ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் வேர்ல்ட் ஆஃப் டெத்னா என்ன, அதை வந்து விண்டர் லேக்கோட ஃபார்மேட் வந்து எப்படி வந்து அவர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்றத இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் டேக் ஓவர் ஆகும். தென் செகண்ட் ஸ்டான்ஸால் வந்து என்ன சொல்லுவார்னா, டல் அண்ட் யூஸ்லெஸ் லைஃப். நான் தான் முதலே சொல்லிட்டேனே, இந்த போயம் ஃபுல்லாகவே வந்து சோகத்துலேயே தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ வந்துட்டு ரொம்ப டல்லாக இருக்கிறதும், இந்த வேஸ்டான லைஃப் வாழ்றது எப்படி அப்படின்றத பற்றி தான் இதில் சொல்லியிருப்பாரு. அதில் வந்து ஒரு லவ் இல்லாமல், ஒரு ஹாப்பினஸ் இல்லாமல், ஒரு அமைதி இல்லாமல் இருந்தால் அந்த லைஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது தான் வந்து செகண்ட் ஸ்டான்ஸால் சொல்லியிருப்பாரு. தென் தேர்ட் ஸ்டான்ஸால் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஸோ அந்த லைஃப் ஃபுல்லாகவே அந்த சாரோனஸ் வந்து ஃபுல்லாக ஆயிருந்தது அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் வந்து தேர்ட் ஸ்டான்ஸால் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு. தென் அடுத்து வந்து ஃபோர்த் ஸ்டான்ஸால் வந்து ஒரு நிலப்பரப்பு, அண்ட் தென் வந்துட்டு ஒரு காடுகள், இதெல்லாம் என்ன அமைப்புல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. தென் ஃபிஃப்த் ஸ்டான்ஸால வந்துட்டு எல்லா இடத்துலயுமே வந்து இந்த கோஸ்ட் வந்து ஃபுல்லா ஸ்பேஸ் ஃபுல்லா பரவிருந்தா எப்படி இருந்திருக்கும் அந்த மாதிரி சொல்லுவாரு. தென் சிக்ஸ்த் ஸ்டான்ஸால தான் வந்துட்டு இதோட தீம் என்னன்னு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்பாரு, அதாவது டெத் அண்ட் ஹேட் அப்படின்றத சிக்ஸ்த் ஸ்டான்ஸால கொண்டு வந்து பேசியிருப்பாரு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா பார்க்கலாம். ஸோ எப்பயுமே நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து ஒர்க்கை ஒரு தடவையாவது நீங்கள் என்ன பண்ணுங்க, எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரீட் பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி எல்லா ஒர்க்லையுமே ஃபர்ஸ்ட் லைன் அண்ட் லாஸ்ட் லைன் கம்பல்சரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் லைன் என்ன, அவுட் இன் அ வேர்ல்ட் ஆஃப் டெத்
ஃபார் டு த நார்த் வேர்ட் லைன். இதுதான் வந்து இதோட இந்த போயத்தோட ஃபர்ஸ்ட் லைன். ஸோ இதுல வந்து அவர் என்ன வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லைன்லேயே வந்து இவர் என்னத்த சொல்லிட்டாரு, வேர்ல்ட் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த வேர்ல்ட் ஆஃப் டெத் வந்து எந்த சைட்ல இருக்குன்னா நார்த்ல இருக்கு அப்படின்றதையும் சொல்லிட்டாரு. இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸே பண்ணிருக்காரு. ஓபன் பண்ண உடனே வேர்ல்ட் ஆஃப் டெத்தை பத்தி தான் பேசியிருக்காரு. ஸோ செகண்ட் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வேர்ல்ட் ஆஃப் டெத் அப்படின்றதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி சூரியன் அண்டர் த சன் அண்ட் அண்டர் த மூன் இருக்கு பாத்தீங்கன்னா, ஸோ சன் கடியில மூன் கடியில டஸ்க் கடியில டே கடியில இது எல்லாத்துக்குமே வந்து அண்டர்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. தென் அடுத்து வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இந்த கிளிமிங் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்துட்டு மின்னு பாத்தீங்களா, ஸோ அது அதே மாதிரி வந்து சூரியனோட வெப்பம் வந்து நம்ம வெளிச்சம் வந்து எவ்வளவு அழகா வெளிச்சமா இருக்கும்ல, ஸோ ஆனா அதெல்லாம் மறைஞ்சு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சன்செட் டையிங். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த இருள் படைஞ்ச மாதிரி வந்துரும்ல சாயங்காலம் ஆனோடனே, இந்த ரொம்ப இருளா சூழ்ந்த மாதிரி அந்த 6 மணிக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கடுத்து அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அது டை ஆக ஆக, அதாவது நேரம் ஆக ஆக அது வந்து ஒரு மாதிரி இருள் சூழ்ந்த மாதிரி ஒரு கலர்ல வந்துடும் பாத்தீங்களா, ஸோ அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அடுத்து வந்து வேன் அண்ட் வேஸ்ட். வேன் அப்படின்னா வந்து ஒரு பேல் கலர், ஒரு டம்மியான ஒரு கலர் மாதிரியும், அடுத்து வந்துட்டு வேஸ்ட் அப்படின்னா எதுக்குமே உதவாம போயிடுச்சு, அடுத்து வந்து ஒயிட் ஸ்ட்ரெச் அப்படின்னா வந்துட்டு வெள்ளை கலர்லயும் இருக்கு. இதெல்லாம் வந்து என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கிரேட் லேக்கை தான் வந்து சொல்றாரு. ஸோ இந்த டெத் வேர்ட் வந்து இஸ் நத்திங் பட் த கிரேட் லேக்ஸ், அந்த லேக்ஸை தான் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த லேக்ஸ் வந்துட்டு இந்த இடங்கள்லையும் அந்த டெத் வேர்ல்ட் ஆஃப் டெத் வந்து அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வேர்ல்ட் ஆஃப் டெத்தை வந்து என்னவா ஃபார்மேட் பண்ணியிருக்காரு, லேக்கா வந்து அப்படியே மாத்திட்டாரு. தென் அடுத்த ஸ்டான்ஸால வந்து இதோட கண்டினியூஷன்ல வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இப்போ வந்து லேக்கை சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் வந்து அந்த வேர்ல்டே வந்து டெத் வேர்ல்டு தான் அப்படின்றது, ஒரு மரண உலகம் தான் அப்படின்றதையும் நம்ம சொல்லிட்டாரு. ஸோ இப்போ அந்த மரண உலகம் எப்படி இருக்கும், எப்படி எப்படி இருந்தாலுமே நம்மளுக்கு ஒரு மரண உலகம் அப்படின்னாலும் நம்மளாவே ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம்ல, அதில் ஒரு எந்த ஒரு சந்தோஷமும் இருக்காது, ஒரு லவ் இருக்காது, எதுவுமே இருக்காது, சும்மா டம்மியாக ஒரு அமைதியாக ஒரு மயான அமைதியாக இருக்கும்ல. ஸோ அதை தான் வந்து செகண்ட் ஸ்டான்ஸால சொல்லுவார். இதில் வந்து என்ன சொல்லுவாருன்னா, நெவர் அ பட் ஆஃப் ஸ்ப்ரிங். ஸ்ப்ரிங்கில் வந்துட்டு தானே நம்மளுக்கு வந்து பூ மொட்டு இந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி பூ மொட்டுகள் எதுவுமே வந்து அந்த இடத்துல நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ அதனால் வந்து அதை வந்து என்னன்னு சொல்ல முடியாதுன்னா இதை ஸ்ப்ரிங் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அடுத்து வந்துட்டு ஒரு லாஃப் இருக்குது. சம்மரில் தானே வந்துட்டு நம்மளுக்கு பறவையாக இருக்கட்டும் ஒரு அனிமலாக இருக்கட்டும் பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்கல்ல, ஸோ அது அந்த டைம்ல தானே வெளியில் வருவாங்க. ஸோ அப்போ வந்து அந்த மாதிரியான ஒரு லாஃப்னஸ் ஒரு ஹாப்பினஸ்ஸையும் காணாம், அதனால வந்து அதை சம்மரும் சொல்ல முடியாது. நீங்கள் எந்த சீசனில் வேணாலும் நீங்கள் அதை பார்த்துக்கலாம், அந்த டெத் வேர்ல்டு அது அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து வந்து ஒரு லவ் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரீம் பண்ணுற மாதிரியான பிளேஸும் அது கிடையாது. அடுத்து வந்து ஒரு பேர்ட்ஸோட சாங் எதுவுமே வந்து நமக்கு கேட்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்லி த சைலன்ஸ் அண்ட் ஒயிட். ஸோ பயங்கர சைலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு அடுத்து வந்துட்டு ஒயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த ஒயிட் அப்படின்றது வந்துட்டு எதை வந்து குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ஸ்னோ அப்படின்றது தான் குறிக்கும். ஸோ இந்த ஸ்னோவெலாம் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னா, ரொம்ப சில்லாகவும் டம்பராகவும் இருக்குது. சில்னா நம்மளுக்கு நல்லா தெரியும், ரொம்ப சில்லுன்னு இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். தென் வந்துட்டு டம்பர் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது, பயங்கர சைலண்ட்டாக இருக்குது. சவுண்ட் ஸ்லீப் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ வந்து சைலண்ட் கிடைக்குமோ அந்த அளவுக்கு ஒரு சைலண்ட்டான ஒரு பிளேஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து வந்து இந்த விண்ட் இருக்குது பார்த்தீங்களா, காற்று அடிக்கும்போது வந்து ஒரு மாதிரி சத்தம் கேட்கும் பார்த்தீங்களா, அந்த சத்தத்தை வந்துட்டு அவர் எதோட கம்பேர் பண்ணியிருக்காரு அப்படின்னா, கிரீப்ஸ் ஆஃப் விண்டரோட கம்பேர் பண்ணியிருக்காரு. நீங்கள் அந்த விண்டு வந்து இங்கிருக்கு அங்கிருக்கும் போகிற சத்தத்தை வந்து நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, விண்டு வந்து சோகத்தில் அழுகிற ஸ்கரம் அது மாதிரி இருக்குமாமா, அது வந்து ரொம்ப எப்படி வந்து தேம்பி தேம்பி அழுதோம்னா ஒரு சத்தம் கேட்கும்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு சவுண்ட் க்ரைங்காக நம்மளுக்கு வந்து கேட்குமா அந்த விண்டு வந்து, அந்த காற்று வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் போகிறது. அழுது வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம விண்டரோட கவலை என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சு கேட்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ செகண்ட் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் அது ஸ்ப்ரிங் கிடையாது, தென் சம்மர் கிடையாது, தென் அதில் ஒரு லவ் பார்க்க முடியாது, ஒரு சாங் ஆஃப் பேர்ட் பார்க்க முடியாது, என்ன பார்க்க முடியும் அப்படின்னா ரொம்ப அமைதியாக பார்க்கலாம். அடுத்து வந்து ஒரு ஸ்னோ இருக்கும் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த இதனால என்ன இருக்குது அந்த இடத்துல, ரொம்ப சில்லாகவும் இருக்குது, ரொம்ப அமைதியாகவும் இருக்கு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் திங் வந்துட்டு ஒரு விண்டு வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் போகிறது வந்து எப்படி இருக்குது, ஒரு அழுகை குரல் மாதிரி கேட்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் ஸ்டாண்ட்ஸால இதோட கண்டினியூஷன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கிராக்ஸ் அப்படின்னா வந்து ராக் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல வந்து கிராக் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காருல, அப்படின்னா வந்து ராக்ஸ் பாறைகள் அப்படின்னு அர்த்தம். தென் அடுத்து வந்துட்டு லூமிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, லூமிங் அப்படின்னா த்ரெட்டனிங் அப்படின்னு அர்த்தம்.
அதாவது வந்து ரொம்ப பயமுறுத்துற மாதிரி அந்த மாதிரி அர்த்தம். ஸோ இந்த ஸ்டான்ஸால இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இந்த ராக்ஸ் எல்லாம் இருக்குல்ல பாத்தீங்கன்னா, அந்த பெரிய பெரிய பாறையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கனகரையின்னு கருப்பாயிட்டு போயிடுச்சு. இந்த கருப்பான பாறைகள்லாம் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அது ஒரு ஈரத்தன்மை படைஞ்ச மாதிரி இருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்னோ இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து அப்படியே ஒழுகி வரும்ல, அந்த மேல இருந்து அந்த பனி கொட்டும்ல, அந்த பனி கொட்டுறது மூலமா வந்துட்டு அந்த கிரே லேக் இருக்கு பாத்தீங்களா, அந்த லேக்கை தானே அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அதுல இருந்து வர்ற தண்ணி மூலமா இந்த ராக்லாம் வந்து என்ன ஆயிடுச்சு, கருப்பா மாறிடுச்சு. அந்த வந்து லேசா வெட்டிங் இதுல இருக்கு, கொஞ்சம் ஈரத்தன்மையோட சாரி வெட் அவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. அடுத்த விஷயம் என்ன சொல்வாரு அப்படின்னா, நைட்ல போய் நீங்க இதை பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி இருக்குமாமா, ரொம்ப வந்து லூமிங்கா இருக்கும், ரொம்ப பயமுறுத்துற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்து வந்து சன்செட்ல, இந்த சன்செட் டைமிங்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குமா, ரொம்ப பேலிடா இருக்கும், அதாவது வந்து ஒரு பேல் கலர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம சன்லைட் படும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சன்லைட்டே வந்து ரொம்ப லீனா தான் படுற மாதிரி இருக்குமா. இப்ப நமக்கு எல்லாம் சன்லைட் வந்துச்சு அப்படின்னா எப்படி ஒரு வெளிச்சமா ரொம்ப பளிச்சுன்னு தெரியும், பட் ஆனா அந்த இடத்துல வந்து எப்படி இருக்குமாமா, அந்த சன்லைட் பட்டாலே அந்த சன்லைட்டே ஒல்லியா ரொம்ப லீனா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அடுத்து வந்து அங்க இருக்க ஷோஸ் எல்லாம் வந்துட்டு என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா, கோஸ்ட் மாதிரி இருக்கு, ஒரு பேய பார்த்தா நம்மளுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு அந்த ஷோஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த வேவ்ஸ் எல்லாம் வரும் பாத்தீங்களா, லேக்னாலே நம்மளுக்கு வேவ் எல்லாம் வரும்ல, அந்த வேவ்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணிருக்கு, அந்த லேண்ட் ரீச் ஆகும் பாத்தீங்களா, அந்த லேண்ட் ரீச் ஆகும்போது நம்மளுக்கு என்ன சத்தம் கேக்குதாமா, தண்டர் அதாவது இடி சத்தம் மாதிரி கேக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது போய் வந்து மோதுறது வந்துட்டு நம்மளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, டொம்மு டொம்முன்னு இடி சவுண்ட் கேக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்து வந்து இந்த வேவ்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன பண்றது அப்படின்னா, எது மேல மோதுது, அந்த சத்தம் கேட்கறதுக்கு ஏதாவது ஒரு இதுல மேல மோதணும் பாத்தீங்கன்னா, அது எது மேல மோதுது அப்படின்னா, இந்த லேண்ட் சைட்ல வந்து இந்த பனிக்கட்டி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பனிக்கட்டி மேல வந்து அது மோதுதாமா, அந்த மோதுற சத்தம் தான் வந்து நம்மளுக்கு வந்து தண்டர் மாதிரி கேக்குது, இடி மாதிரி கேக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு வின்டர் சீசன் மாதிரியும், இந்த வின்டர் சீசனை வந்து பயங்கரமான சோகம் மட்டுமே இருக்கு அப்படின்ற மாதிரியும் தான் வந்து இந்த போயத்துல வந்து அவர் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டான்ஸா ஃபோர்ல வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நிலப்பரப்பு அதாவது லேண்ட் எப்படி இருக்கு, அதன் வந்து ஃபாரஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதுல வந்து இந்த ஸ்பெக்ட்ரஸ்ன்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா, அது வந்துட்டு என்ன அப்படின்னா கோஸ்ட் அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்பெக்ட்ரஸ் பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து கோஸ்ட்ன்னு சொல்லி டைரக்ட் வேர்டு யூஸ் பண்ணாம ஸ்பெக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸ்பெக்ட்ரஸ் இஸ் நத்திங் பட் கோஸ்ட். ஸோ இந்த இடத்துல வந்து லைக் அப்படின்லாம் வந்துருக்குல்ல, அதனால வந்து இந்த லைன் வந்து சிமிலியில வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து இங்க வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா, லேண்ட்ஸ், இந்த லேண்ட்ஸ்லாம் வந்துட்டு எப்படி இருக்கு, இந்த நிலப்பரப்புலாம் எப்படி இருக்கு அப்படின்னா, கோஸ்ட் வந்து எல்லா இடத்துலையுமே ஆக்குப்பை ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும், எல்லாமே எப்படி சுற்றி சுற்றி பேயா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு இந்த நிலப்பரப்புலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வின்டர் சீசன்ல வந்துட்டு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, ஃபுல் ரீஜன் ஃபுல்லாகவே எப்படி இருக்கு, ஒயிட் மாதிரி ஒயிட் ஃபுல்லா இருக்கு, ஒயிட் இஸ் நத்திங் பட் ஸ்னோ. ஸோ அதனால வந்துட்டு இவருக்கு வந்து எப்படி தெரியுதாமா, அந்த வெள்ளையா வந்து ஃபுல்லா சுத்தி இருக்கிறதுனால அந்த நிலத்தை பார்க்கும் போது அவருக்கு வந்து பேய் சுத்தி இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, வேஸ் ஆஃப் டெசலேட், டெசலேட் அப்படின்னா வந்துட்டு தனிமைப்படுத்தப்பட்ட அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்துட்டு இங்க வந்து எதை வந்து சொல்றாரு அப்படின்னா, ஃபாரஸ்ட் டெசர்ட் சொல்லியிருக்காங்கல்ல, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு என்னன்னா ஃபாரஸ்ட் தான் சொல்லுவாரு. ஸோ இந்த ஃபாரஸ்ட் எல்லாமே வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வேஸ்ட் மாதிரி அப்படி நம்ம தூரத்தில் தூக்கி போடுவோம்ல, வேஸ்ட் எல்லாம் வந்து எப்படி நம்ம வேணா வெறுப்பா வெளில தூக்கி போட்டுருவோம்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கு இந்த ஃபாரஸ்ட் எல்லாமே வந்து தனிமைப்படுத்தப்பட்டு ஒரு வேஸ்ட் பொருள் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. Then deserts of water and shore. ஸோ இந்த இடத்துல வந்து வாட்டர் இருக்கு, ஆனா வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா, யாருமே அதை யூஸ் பண்ண மாட்டாங்க பிகாஸ் ஆஃப் ஷோர். ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்து ஸ்னோ இருக்கிறதுனால அது வந்து அந்த எப்படி இருக்குன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்கு, அதனால அது வந்து யாருமே வந்து யூஸ் பண்ணாத ஒரு வாட்டரா யூஸ்லெஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கடுத்து வந்து இந்த வேர்ல்டு வந்து ஃபுல் ஆஃப் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, வின்டர் மூலமாகவும் டெத் அந்த இறப்பு மூலமாகவும் தான் ஃபுல்லா ரொம்ப கிடக்குது அப்படின்னு சொல்லிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல யாராவது ஒருத்தர் என்டர் ஆயிட்டாங்க, இந்த ரீஜியன்ல வந்துட்டு எவரேனும் வந்து என்டர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க லைஃப் வந்து எப்படி இருக்குமா போச்சு அப்படின்ற மாதிரி தான். ஸோ அவங்க லைஃப் எல்லாமே வந்துட்டு அவங்க லாஸ் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் வந்து அவங்க என்ன பண்ணி தான் ஆகணும், வீணா போன இடத்துல வந்து ரொம்ப நாள் தங்க முடியாதுல, அதனால அவங்க என்ன செஞ்சுதான் ஆகணும், ரிட்டர்ன் ஆகி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு.
தென் நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்ல அதோட கண்டினியூஷன்ல என்ன கொண்டு வந்திருப்பாரு அப்படின்னா, அந்த இடத்துல நின்று பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லாம் என்ன தெரியுதாமா, அந்த மூன் வந்து எப்படி வந்து கிளிம்மர் ஆகுது, மேலே வந்துட்டு அந்த மூன் வந்து எப்படி வந்து கிளிம்மர் ஆகுது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அடுத்து வந்து இந்த வாட்டர்ஸ்லாம் வந்துட்டு இந்த ஒயிட்டுக்கு அடியில இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிப்பாங்க. ஒயிட் இஸ் நத்திங் பட் பனிக்கட்டி. ஸோ இந்த பனிக்கட்டிக்கு அடியில தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நைட் டைம்ல இந்த லேக் வந்துட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னா மைல்ஸ் அண்ட் மைல்ஸ் ஆஃப் லேக். ஸோ மைல்ஸ் அண்ட் மைல்ஸ் தூரத்துல வந்து இருக்கு நைட் டைம்ல நம்ம பார்த்தோம்னா. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு டிஸ்டன்ஸை வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அடுத்து வந்துட்டு இந்த வேவ்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த வேவ்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா ஃபோமிங் கிரஸ், அதாவது வந்துட்டு நொர நொறையா இருக்கும் பாத்தீங்களா. இந்த வேவ் எல்லாம் வந்துட்டு அந்த அலைகள்லாம் வந்துட்டு போறப்ப ஒரு குட்டி குட்டி நுரையா போகும்ல. ஸோ அதை வந்து அவர் அழகா சொல்லல, இந்த இடத்துல வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த நுரைகள் நிரம்பிய வேவா வந்து அந்த இடத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து இந்த நுரை பொங்கிய வந்து அந்த அலைகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து கரப்பக்கமா மோதும் போது நம்மளுக்கு என்ன கேட்கும், ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டாரு, கரப்பக்கமா மோதுறச்ச வந்து எனக்கு வந்து தண்டர் சவுண்ட் தான் கேட்குது, அது ஒரு அழகா ரசிக்கலாம் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய இடி போன்ற சத்தம் வந்து அவருக்கு கேட்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்து வந்து என்னன்னா இந்த கரை சைடு வந்துட்டு யாரோ ஒரு நிழல் ஷேப்ல வந்துட்டு ஒருத்தவங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குமாமா. அந்த ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த நிழல்லாம் வந்துட்டு அதை வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பிளேஸ்ல வந்துட்டு அது வந்து எப்படி ஆயிருக்கு அப்படின்னா ஹாண்ட் ஆயிருக்கு, அதாவது பதிஞ்சு போயிருக்கு. அந்த ஸ்னோஃபால்ஸ் எல்லாமே வந்து அந்த நிலப்பரப்புல ஃபுல்லா வந்து பதிஞ்சு போயிருக்கு. அந்த பதிஞ்சது வந்து எப்படி எனக்கு தெரியுது அப்படின்னா, ஒரு நிழல் வந்து எப்படி அந்த ஷேப்லாம் வந்து எப்படி ஒளிஞ்சிட்டு இருக்குது அந்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஃபைனல் ஸ்டான்ஸால தான் வந்துட்டு அவரோட கதையவே ஓப்பன் பண்ணியிருப்பாரு, அதாவது டெத் அண்ட் ஹேட்டை பற்றி தான் சொல்லியிருப்பாரு. இந்த இடத்துல வந்து அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த சின்ன சின்ன பாறைகள் எல்லாமே வந்துட்டு என்ன செய்யறது, ஸ்னோ மூலமா ஃபுல்லாக மறைஞ்சு கிடக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுல வந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா மூன் லிட் தெரியுது. அதுக்கு அடுத்து வந்துட்டு இந்த ஷோர் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து சைட் ஃபுல்லாகவே வந்து பனிக்கட்டி மூலமா வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, கவர் ஆயிடுச்சு. அடுத்து வந்து காத்து வந்து பயங்கரமா புஸ் புஸ் சம்மதாக அடிக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அடுத்து வந்துட்டு இந்த ஏரியா அந்த சுற்றி ஃபுல்லாக வந்துட்டு இந்த ஃபாரஸ்ட் மூலமாக கவர் ஆயிடுச்சு. அடுத்து வந்து ராக்ஸ் வந்து பாதி கவர் பண்ணிடுச்சு. அடுத்து வந்து இந்த கரை நிழல்கள்லாம் இருக்குல்ல, அந்த ஷேடோ முன்னாடியே சொன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஷேடோஸ் எல்லாமே வந்து பதிஞ்சிருச்சு. அடுத்து வந்துட்டு என்னன்னா இதுல வந்துட்டு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா ஹஸ்ட் ஃப்ரம் தி அவுட்வர்ட். ஸோ ஹஸ்ட் இஸ் நத்திங் பட் அமைதி அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுல வந்துட்டு என்னன்னா ரொம்ப அமைதியா பனிமலை மட்டும் பெஞ்சிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த அலைகள் எல்லாம் முன்னாடியும் பின்னாடியும் வந்து சுத்திக்கிட்டே இருக்கிறது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, இங்க கொடுத்துருப்பாரு பாருங்க, மல்டி ஷ்ரஃப் இஸ் கிரைண்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காருல. ஸோ அந்ததுதான் வந்துட்டு இங்க பாருங்க மல்டி ஷ்ரஃப் இஸ் கிரைண்டிங் கொடுத்துருக்காருல. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா இந்த அலைகள்லாம் இருக்குல்ல, அது வந்து முன்னாடிக்கும் பின்னாடிக்கும் அப்படியே என்ன சொல்லுது, போயிட்டு போயிட்டு வந்துட்டு சுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து வந்து இந்த ராக்ஸ் மேல அந்த பாறைகள் மேல என்ன இருக்காமா, ரெண்டே ரெண்டு விஷயம், அதாவது வந்துட்டு டெத் அண்ட் வெறுப்பு தான் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்து வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த விண்ட் மாதிரி உள்ள சவுண்டு எல்லாமே வந்து ஏரியோட கரைக்கோ இல்ல கரையிலிருந்து ஏரிக்கோ வந்து போறது வந்து என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா ஒரு சத்தம் போடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது வந்து ராக்ஸ் மேல வந்துட்டு இந்த டெத் அண்ட் ஹேட் இருக்கிறத வந்துட்டு அந்த ஏரி வந்து மேலே ஏறி ஏறி போகுது இல்லை, வந்துட்டு வந்துட்டு போகுது பார்த்தீங்கன்னா லேண்ட்வேர்ட் அண்ட் தென் சாண்ட்வேர்ட் உள்ள வந்துட்டு வந்துட்டு போகும் பார்த்தீங்கன்னா அந்த இது வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னா டெத்தும் வந்து ரொம்ப வெறுப்பை காமிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது ஒரு கர்ஜிக்கிறது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஐ ஹோப் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த போயத்துக்கான மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க, ஐ வில் ஆன்சர் ஃபார் தட். தேங்க்ஸ் ஃபார் யோர் டைம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யோர் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்.